எங்க மார்க்கம் வந்து இஸ்லாம் மார்க்கத்துல வந்து நாங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம், அதிகமா வட்டிக்கு கொடுத்து வாங்க மாட்டோம், இப்படி போதை பொருள் கடத்த மாட்டோம், பெண்களை வச்சு உபச்சாரம் பண்ண மாட்டோம், இப்படிலாம் பண்ணா எங்க மார்க்கத்துக்கு எதிரானதுன்னு. உங்களை யாருமே உங்க மார்க்கத்தையோ உங்க மதத்தையோ பத்தி யாருமே இங்க பேசுறானே, நீங்க தனிப்பட்ட நபர், நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க. உங்களால இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் சீரழிக்கப்பட்டிருக்குது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, தமிழக திமுக அரசாங்கம் தான் சிறுபான்மை காவலர்னு சொல்லி உண்மையிலே அவங்க காக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணாம வச்சு பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களபான சிறுபான்மையை தான் அவங்க கண்டிப்பா பாதுகாக்கிறாங்க. நல்லதை மட்டுமே நேசிச்சு இந்த நாடையும் இந்த மாநிலத்தையும் நல்லபடியா நினைக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியாலையும் அவங்க பாதுகாக்கல. ஆனா உங்களை மாதிரி உள்ள தீவிரவாதிகளை இன்னைக்கு பாதுகாக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முக ஸ்டாலின் அரசாங்கம் தான். சமீபத்துல டெல்லியில மத்திய அரசாங்கத்தால 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் அறிஞ்ச விஷயம்தான். அந்த 2000 கோடி போதைப் பொருளை கடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த ஜாபர் சாதிக். யார் இந்த ஜாஃபர் சாதிக்? தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைய தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட்டது, இந்த ஜாஃபர் சாதிக்கு அறிமுகப்படுத்தி விட்டதே பிரபல இயக்குனர் அண்ணன் பார்த்திவன் புகழ். அமீர் அவங்க தான். என்னடா அமீர் இவ்வளவு வந்து இவ்வளோ பேசுறீங்க அப்படின்னா, ஆமாம், அந்த அமீர் தான் கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலினை வச்சு முக ஸ்டாலின்டையும் கொண்டு போய் இந்த ஜாஃபர் சாதிக்கு அறிமுகப்படுத்தி இவர் மிகப்பெரிய ஒரு நன்கொடையாளர், மிகப்பெரிய பொதுநல சேவகர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த 18 வயசை தாண்டி இளம் தலைமுறையில இருக்கும் முதல் வாக்காளர் கூட பாத்தீங்கன்னா, பாஜக சைடு சாயிருக்கும் பிரதமர் மோடியோடைய நலத்திட்டங்களை பார்த்தோம், அண்ணாமலையோட எழுச்சி, மாநிலத்தில் அண்ணாமலையோட எழுச்சியின் காரணமா பூரா பேர் இன்னைக்கு பாஜக பக்கம் சாயிருக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியில போதை பழக்கத்தை உண்டு பண்ணோம்னா அவன் வந்து இந்த போதைக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னா இங்கிட்டு போக மாட்டான் அப்படின்ற ஒரு நீண்டகால திட்டமா 2013ல இருந்து, ஏன்னா 2014ல பாரத பிரதமர் அவர்கள் நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு இந்த இந்தியால பிரதமர் ஆயிடுறாரு, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நீண்டகால திட்டமா தமிழ்நாடு எங்கிட்டு மாறிடுமோ அப்படின்ற நீண்டகால திட்டமா அவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுல முதல் படிதான் அமீரை வச்சு திரையுலகத்துக்குள்ள இந்த ஜாஃபர் சாதிக்கு நுழைச்சி விட்டு இன்னைக்கு இளைஞர் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை கொண்டாருங்க. இது அவர் பண்ணிட்டாரு. ஆனா இதுல பலியான முதல் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய அஞ்சாலஞ்சன் அண்ணன் அழகிரியோடைய மகனே இதுல பலியாளாயிருக்காரு. அது ரொம்ப மன வேதனைக்கான ஒரு செயல். அதனால நான் அந்த அமீர் அவங்கள சொல்றேன். அப்புறம் அமீர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு எனக்கு மீது இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதனால எனக்கும் ஜாபர் சாதிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவருடைய பழைய வீடியோல எடுத்து பாருங்க, அதுல அவர் சொல்லியிருப்பாரு, என்னுடைய நீண்டகால உறவினர் ஜாபர் சாதிக்கு, என்னுடைய தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்ன அதே அமீர் அவங்க இப்ப வந்து போலீஸோடைய தீவிர கெடுபடியானும் மத்திய அரசாங்கத்துல இந்த எண்ணெயோடைய விசாரணை வளையத்துக்கு உட்பட்டனானும் அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாரோ சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவரை கலண்டுக்கிறாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அமீரானிட்ட, இப்படி நீங்க கலண்டுக்கிட்டீங்க இல்லையா, ஆனா உங்களைத்தான் தீவிரமா தேசிய புலனாய்வு வந்து விசாரிக்கணும். ஏன்னா நீங்க இன்னொரு கூடுதல் இன்னொரு தகவல் சொல்லிக்கீங்க, எங்க மார்க்கம் வந்து இஸ்லாம் மார்க்கத்துல வந்து நாங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம், அதிகமா வட்டிக்கு கொடுத்து வாங்க மாட்டோம், இப்படி போதைப் பொருள் கடத்த மாட்டோம், பெண்களை வச்சு உபச்சாரம் பண்ண மாட்டோம், இப்படிலாம் பண்ணா எங்க மார்க்கத்துக்கு எதிரானதுன்னு. உங்களை யாருமே உங்க மார்க்கத்தையோ உங்க மதத்தையோ பத்தி யாருமே இங்க பேசுறானே, நீங்க தனிப்பட்ட நபர், நீங்க தப்பு பண்ணியிருக்கிறீங்க. உங்களால இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மத்திய அரசாங்கத்துல உங்க மேல சொல்லக்கூடிய ஒரு குற்றம். உங்க மேல குற்றம் இருந்தா அதுக்குரிய தண்டனை நீங்க அணிவிக்க போறீங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு போகணும். அதை விட்டுப்படி நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு மத அரசியலை தூண்டுறக்கூடிய வழிமுறைகளை பாக்குறீங்க. ஆனா ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மாதிரி மத அரசியலுக்கு உடன்படாது. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி குற்றஞ்சாட்டி தான் இந்த மத அரசியல் கொண்டு வரீங்க, எப்பயுமே அந்த இதுல உடன்படாது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, தமிழக திமுக அரசாங்கம் தான் நீங்க சிறுபான்மை காவலர்னு சொல்லி உண்மையிலே அவங்க காக்குறாங்க. அவங்க வந்து என்ன காக்குறாங்க, உங்களை மாதிரி தீவிரவாதிகளை கையுங்களுமா இந்த போதைப் பொருள் பிடிச்சன்னைக்கே மாட்டியிருந்தனைக்கே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அதோட தீவிர வளையத்துக்குள்ள கொண்டு போக, விசாரணை வளையத்துல கொண்டு போகாம இன்னைக்கு வரைக்கும் உங்களை கைது பண்ணாம வச்சு பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா. உங்களபான சிறுபான்மையை தான் அவங்க கண்டிப்பா பாதுகாக்கிறாங்க. உண்மையான நான் விரும்பும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அந்த அல்லாஹ் மாலிக் அவனுடைய புண்ணியத்துல இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே நேசிச்சு இந்த நாடையும் இந்த மாநிலத்தையும் நல்லபடியா நினைக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியாலையும் அவங்க பாதுகாக்கல. அவங்களை பாதுகாக்கிற ஒரே கட்சியும் சரி ஒரே தலைவனும் சரி எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அதோட வெளிப்பாடு தான் இந்த முத்தலாக் சட்டம் தடை சட்டம் போன்ற ஒரு இதை கொண்டு வந்து இன்னைக்கு சிறுபான்மையின அனைத்து மக்களும் போற்றக்கூடிய ஒரு உன்னத தலைவர் அப்படின்னா அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். ஆனா உங்களை மாதிரி உள்ள தீவிரவாதிகளை இன்னைக்கு பாதுகாக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முக ஸ்டாலின் அரசாங்கம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் தின சேவல்